அனைவிற்கும் வணக்கம் ஆடி மாதம் பிறந்துள்ளது புதுமண தம்பதிகளுக்குத்தான் கொஞ்சம் கவலையாக இருக்கும் ஆனால் இதே ஆடி மாதம் பெண்கள் விரதம் இருக்க எவ்வளவு சிறந்த மாதம் தெரியுமா ஆடி மாதம் எது போன்ற விரதம் இருந்தால் அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும் என்பதை இப்போது பார்க்கலாம் ஆடி மாதம் என்றாலே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் பெண்கள் மிக முக்கிய விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அதாவது பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மஞ்சள் தேய்த்து குளித்து பின்னர் மாரியம்மனை வணங்க வேண்டும் இதற்காக காலை மற்றும் மதியம் இருவேளை விரதம் இருந்து மாலை நேரத்தில் சிற்றுண்டி எடுத்துக் கொள்ளலாம் மேலும் அவ்வப்போது பெண்கள் வேப்பிலையின் ஒரு இலையை உண்டால் மேலும் நல்லது மாலை நேரத்தில் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று மஞ்சள் அபிஷேகம் செய்து வந்தால் ஆகச் சிறந்தது செவ்வாய் என்றாலே செல்வம் அழகு முருகன் என இப்படி எதை வேண்டுமானாலும் சொல்லலாம் இந்த விரதம் இருப்பதால் செல்வ கடாட்சம் அதிகரிக்கும் குழந்தை வரம் கிடைக்கும் திருமண வரம் அமையும் சுமங்கலி பாக்கியம் பெருகும் ஆடி மாதம் ஆசிர்வாதம் கிடைக்கும் மாதம் இதுபோன்று பெண்கள் மேற்கொள்ளும் இந்த விரதத்தை அவ்வையார் விரதம் என்று கூட கூறுவார்கள் நம் முன்னோர்கள் வாழ்ந்த காலம் தொட்டு இந்த பழக்கம் இன்றளவும் நடைமுறையில் தான் உள்ளது இந்த பூஜைகளில் பெண்கள் ஈடுபடும்போது போது எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் உருவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி